மாண்புக்கு உறுப்பினர் செங்கோட்டையன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டிருக்கிற நான்கு வழிச்சாலைகள் இப்போது ஈரோடு முதல் கோபிச்செட்டிப்பாளையம் வரையிலும் விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது. வடக மையங்கள் இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் கோபி நகரத்திற்குள்ளே அதை கொண்டு வர இயலவில்லை. அதற்காக முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்றிடம் அதற்காக புறவழிச்சாலை ஒன்று உருவாக்குவதற்கு 19 கோடி ரூபாய் நிதிகளை ஒதுக்கினார்கள். அந்த புறவழிச்சாலை மிக விரைவிலேயே அதை கொண்டு வருவதற்கு அரசு முயற்சிகள் மேற்கொள்ளுமா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் அவர்கள் ரொம்ப நீண்ட நாள் உறுப்பினர், ரொம்ப மூத்த உறுப்பினர். ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் அவர்களை அதற்காக பணமே ஒதுக்கிவிட்டார் என்ற ஒரு தகவலை இங்கே பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் அந்த பணம் ஒதுக்கப்பட்டிருக்குமே ஆனால் அதில் நான் முன்னுரிமை அளித்து அவைகளெல்லாம் திட்ட மதிப்பெல்லாம் தயார் செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை அறிந்து அப்படி திட்டம் தயார் செய்யப்பட்டிருக்குமே ஆனால் அதற்கு முன்னுரிமை அளித்து இந்த ஆண்டே அந்த சாலையை எடுத்து செப்ப நடுவதற்கு வேண்டிய முயற்சிகள் இந்த அரசு எடுக்கும். மாண்புமிகு உறுப்பினர் தங்கமணி அவர்கள். தங்கம் பரிந்துரையோட மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருச்செங்கோடு குமராபாளையம் பகுதியில், திருச்செங்கோட்டிலிருந்து குமராபாளையம் செல்கின்ற பகுதியில் 2 ரயில்வே தண்டவாளங்கள் செல்கின்றன, போகின்ற பகுதி வருகின்ற பகுதி என்று. திருச்செங்கோட்டிலே கல்லூரிகள் பள்ளிகள் அதிகமாக இருக்கின்றன, அந்த வழியாக வாகனங்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற போது அதற்கு 70 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி ஒரு மேம்பாலம் கட்டுவதற்காக அரசாணை எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஆட்சி மாற்றத்துக்கு பின்னால் அது எந்த நடவடிக்கையும் இல்லாமல் இருக்கின்றது. அது மிக முக்கியமான தேவை. ஏன் சொன்னால் காலை 8 மணியில் பார்ப்பில் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 500 வெஹிக்கிள்க்கு மேல் வருகின்றது. அதுவும் பள்ளி வெஹிக்கிள் கல்லூரி வெஹிக்கிள் வருகின்றார். அவர் வருகின்ற போது 2 கேட்டில் ஏதாவது ஒரு கேட் போட்டு விட்டார் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 15 நிமிடம் 20 நிமிடம் நின்று விடுகின்றது. அதற்காக 2 தண்டவாளத்திற்குமே சேர்ந்து ஒரு மேம்பாலம் போடுவதற்கான நிதியை ஒதுக்கியிருந்தார் அண்ணன் அவர்கள், அரசாணையை போட்டிருந்தார்கள். ஆனால் ஆட்சி மாற்றத்துக்குள்ள நின்றது காரணத்தால் அதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதை நிறைவேற்றி தருவாரா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சரை கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் தங்கமணி சொல்லுகிற பாதையை நானும் அறிவேன். அதிலே பல முறை அதிலே நானும் கூட பயணம் செய்திருக்கிறேன். இது சம்பந்தமாக ஏற்கனவே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய ஈஸ்வரன் அவர்கள் என்னிடத்தில் கடிதம் கொடுக்கப்பட்டு இதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டதை போல பல ரயில்வே பாலங்கள் புறவழிச்சாலை என்பது இந்த எல்லை பிரச்சனை தான் இது எப்பொழுதுமே நிலையில் நிற்கிறது. ஏன்னா அதே நான் அந்த இடத்துல எல்லை இருக்குதான்றது தெரியாது. நான் இருந்தாலும் சொல்கிறேன், பிரச்சனைகளே அந்த ரயில்வே பாலங்கள் வந்து காலதாமதம் ஆகிறதுக்கு வேறு எந்த காரணம் கிடையாது. எல்லையே பிரச்சனை தான், நிலையெடுப்பில் இருக்கிற பிரச்சனைகள் தான். அந்த பிரச்சனை தீர்ப்பதற்காக தான் சொன்னேன். இப்போ நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதற்கு தனி கவனம் செலுத்தி 5 DROக்களையும் 184 அதற்கு வேண்டிய தாசில்தார்கள் வருவாய் ஆய்வாளர்கள் போட்டிருக்கிறார். அதை பயன்படுத்தி விரைந்து செயல்படும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். எல்லையே பிரச்சனை இல்லை என்று ஒரு மாண்புமிகு உறுப்பினர் சொல்லுகிற காரணத்தினால் அதில் முதலே கவனம் எடுத்துக்கொண்டு இந்த ஆண்டே அந்த ரயில்வே பாலம் அமைப்பதற்கு வேண்டிய பணிகளை நாங்கள் செய்வோம். பொதுவாக ரயில்வே பாலம் அமைக்கிறதே இருக்கிற இன்னொரு சிக்கல் என்னவென்று சொன்னால், இந்த நெரிசல் அதாவது போக்குவரத்தை வைத்துத்தான் அந்த ரயில்வே பாலத்தை அமைக்கிறோம். போக்குவரத்து அதிகமாக இருக்கிற பொழுது 50% மாநில அரசாங்கத்துடைய நிதியில் இருந்தோம், 50% ரயில்வேலிருந்தும் பணம் போட்டு தான் அந்த பாலத்தை நம்ம முடிக்கிறோம். பல இடங்களில் பார்க்கிற பொழுது ரயில்வே பாலங்களை என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இந்த அப்ரோச் பாலங்களை நாம் தமிழக அரசு சார்பாக கட்டிடுவோம், அது இடையில இருக்கிற ரயில்வே ட்ராக்கு போகிறது வந்து நாங்கள் தான் கட்டுவோம் என்று ரயில்வே துறை அப்படி தான் சொல்லுகிறது. நாம் பாதம் போட்டுவிடுவோம், அவங்க கட்டுவதற்கு சில நேரத்தில் காலதாமதம் ஏற்படுகிறது. இப்படி பல இருப்பதை அறிந்து நான் 1 மாத காலத்திற்கு முன்னால் நம்முடைய ரயில்வே துறையை சார்ந்த GM அது சம்பந்தப்பட்ட பொறியாளர்லாம் அழைத்து பேசி இதெல்லாம் காலதாமதமாக இருக்கிறது என்பதை ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தி இவைகளெல்லாம் உடனே பணியில் சேர்க்க வேண்டும், பணிகள் எடுக்க வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் நீங்கள் சொல்லுகிற அந்த பாலம் விஷயத்தையும் என் கவனத்தில் கொண்டிருக்கிற காரணத்தினால் இந்த பாலத்தை அமைப்பதற்கு இந்த அரசு விரைந்து செயல்படும். மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஓடிநாயக்கம் சட்டமன்றத்திற்கு உட்பட்ட குரங்கணி டு டாப் ஸ்டேஷன் என்கிற சாலையும், சோத்துப்பாறையிலிருந்து அகமலை மலை கிராமத்திற்கு ஒரு சாலையும், 2 சாலைகளும் மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசின் சார்பாக அரசாணை போடப்பட்டு நில எடுப்புக்கும் நிதி ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த பணி இன்னும் துவங்கப்படாமல் இருக்கிறது என்பதனை மாண்புமிகு அமைச்சருடைய கவனத்திற்கு கடிதங்கள் மூலமாகவும் நான் தெரிவித்திருக்கிறேன். ஆகவே அந்த சலையனுடைய நிலை என்ன என்பதனை மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் மூலமாக அமைச்சர் அவர்களிடம் அறிய விரும்புகிறேன்.
மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத்தலைவர் அவர்களே, நம்முடைய எதிர்கட்சி துணைத் தலைவர்கள் ஒரு 4 தினங்களுக்கு முன்னால் சம்பந்தப்பட்ட கடிதத்தை எனக்கு அனுப்பியிருந்தார்கள். உடனே சம்பந்தப்பட்ட பொறியாளர்கள் அழைத்து இந்த பணி ஏன் இன்னும் காலதாமதமாக இருக்கிறது, உடனே செய்து முடிக்கலாம் என்று நான் கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், இது முழுக்க முழுக்க வனத்துறையை சார்ந்த இடங்களாக இருக்கிற காரணத்தினால் வனத்துறையில் பொருளை அனுமதிக்கவில்லை என்ற ஒரு காரணத்தை இடத்தில் சொன்னார்கள். நான் இருந்தாலும் திரும்பவும் துறையினுடைய செயலாளர் அழைத்து வனத்துறையினுடைய செயலாளர் இடத்துக்கு ஒரு கடிதம் எழுதுங்கள் என்று சொன்னால், அங்கே இருந்து பொதி சுமையை கூட அங்கிருந்து மக்களால் எடுத்து கொண்டு வர முடியவில்லை, அங்கே இருக்கிற காய்கறியை கூட கீழே மார்க்கெட்டுக்கு வரணும் என்று சொன்னால் தலையில் தூக்கி கொண்டு வர ஒரு நிலை தான் இருக்கிறது. எனவே இது மலைப்பாதையில் பல கிராமங்கள் இதன் மூலமாக பாதிக்கப்படுகிறது. எனவே அந்த அடிப்படையில் வனத்துறையினுடைய செயலாளர் அழைத்து உடனே இதற்கு அனுமதி பெறுவதற்கு வேண்டிய முயற்சிகள் எடுங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். அதை நான் தொடர்ந்து அதில் ஈடுபட்டு நம்முடைய எதிர்கட்சி துணைத் தலைவர்கள் கேட்கிற அந்த பாதைக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரை மாவட்டம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் 110 விதியின் கீழே அறிவிக்கப்பட்ட அந்த ரயில்வே மேம்பாலம் நிலஎடுப்பு பணிக்காக காலதாமதமாகிது. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சரான எடப்பாடி அவர்கள் அதில் சிறப்பு கவனம் செலுத்தி அதற்கான நிதி ஒதுக்கீடுக்கான அரசாணை வெளியிட்டு நிலஎடுப்பு பணி முடிந்து அந்த பணிக்கான அரசாணையும் வெளியிடப்பட்டது. ஒப்பந்த புள்ளியும் கோரப்பட்ட நிலையிலே தற்போது காலவாசம் எடுப்பதற்கான அந்த நிலை மாண்புமிகு அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்து அந்த பணி விரைவிலே துவங்குவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வருவார்கள் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பொதுவாக இந்த ரயில்வே பாலத்தை பொறுத்தளவுக்கு நிலஎடுப்பு எடுப்பதில் தான் பிரச்சனையும் அதிகமாக இருக்கிறது. அரசின் சார்பாக திட்டங்களை தயார் செய்கிறோம், அதற்கு பின்னால் திட்டங்களை கோருவதற்கு நாம் நிலஎடுப்பின்ற பேரிலே பணங்கள் ஒதுக்கப்பட்டாலும் கூட இந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் மூலமாக தான் நிலப்பை எப்பொழுதும் எடுக்கிறோம். அந்த அடிப்படையில் பல நேரங்களிலே மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு பல்வேறு பணிகள் மாவட்டத்தில் இருக்கிறது. ஆனால் இதற்கு அவர்கள் முன்னுரிமை கொடுக்காமல் ஏனைய பணிகள் வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட பணிகள் தான் செய்கிற காரணத்தினால் பொதுவாகவே இப்படி தொடர்ந்து எல்லா இடங்களிலும் அது ரயில்வே பாலமாக இருந்தாலும் சரி புறவழிச்சாலையாக இருந்தாலும் இந்த எல்லை அதாவது நிலையெடுப்பதில் ரொம்ப காலதாமதம் ஏற்படுது என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் இடத்திலே நான் எடுத்து சொன்னதனுடைய விளைவாக இப்பொழுது 5 DROக்களை தனியாக அதற்கு அமர்த்தி அவருக்கு கீழ் 144 தாசில்தார்கள் வருவாய் ஆய்வாளர்கள் என்று 144 போஸ்ட் கொடுத்திருக்கிறார்கள். அதை பிரித்து பார்த்து எங்கெங்கெல்லாம் இந்த தொய்வு ஏற்படுகிறதோ அந்த இடங்களிலே இது தனியாக ஸ்பெஷல் DRO என்ற அடிப்படையில் அதற்கு முன்னுரிமை அளித்து எங்கெல்லாம் காலதாமதம் ஏற்படுகிறதோ அது புறவழிச்சாலையாக இருந்தாலும் சரி ரயில்வே மேம்பாலம் அமைக்கிற இடங்களாக இருந்தாலும் இந்த நிலையெடுப்பதிலே இந்த அரசு முன்னுரிமை அளிக்கப்படும். மாவட்ட ஆட்சித்தலைவருடைய மாநாட்டில் கூட முதலமைச்சர் அவர்கள் அதில் வலியுறுத்தினார்கள். இந்த நிலையெடுப்பு எடுப்பதை எடுக்காதன் மூலமாக ஆண்டாண்டுக்கு பட்ஜெட்டிலே வந்து பணங்களும் கொடுக்கறது எப்படி என்று சொன்னால், நாம் முதல்ல நிலையெடுப்பு எடுப்பதற்கு ஒரு ஆண்டுக்கு ஒரு நிலையிலே நாம் செய்கிறோம். அது கெய்லன்ஸ் வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஏறிக்கொண்டே போகிற பொழுது திட்ட மதிப்பீடு கூட அதிகமாக ஏற்பட்டு நிதித்துறைக்கு பணச்சுமையை ஏற்படுகிறது. அதனால் இது விரைந்து செயல்படும் என்ற அடிப்படையில் தான் இந்த 5 DROவை போட்டிருக்கிறோம். நீங்கள் சொன்ன அந்த மேம்பால பணி இதில் கணக்கில் எடுத்துக்கொண்டு அதுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் வைத்திலிங்கம் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தஞ்சாவூர் டு பட்டுக்கோட்டை, பட்டுக்கோட்டை டு வரந்தாங்கி இந்த சாலையை தேசிய நெடுஞ்சாலையாக 4 வழிச்சாலையாக ஆக்கி கொடுக்க அமைச்சர் முன்வருவார் என்பதை தங்கள் வாயிலாக கேட்க விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் ஏற்கனவே அமைச்சராக இருந்த ஒரு மூத்த உறுப்பினர். இப்பொழுது சென்ற ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டம் என்கிற ஒரு திட்ட புதிய திட்டத்தை அறிவிக்கப்பட்டு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்தை இணைப்பதை 2 வழிச்சாலைகளெல்லாம் 4 வழிச்சாலை ஆக்க வேண்டும், அதே போன்று மாவட்டத்திலிருந்து தாலுகா தலைநகரை இணைக்கின்ற சாலைகளை 2 வழிச்சாலைகள்லாம் 4 வழிச்சாலை ஆக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு தஞ்சாவூருக்கும் அவர் சொல்லியிருக்கிற அந்த பட்டுக்கோட்டை ஒரத்தநாடு பகுதிக்கு அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு முடிந்தால் நானே தஞ்சாவூருக்கு அடிக்கடி நான் திருவாரூருக்கு போகிற காரணத்தால் நானே அந்த சாலையை நேரடியாக பார்த்து இந்த ஆண்டிலே எடுத்துக்கொள்வதற்கு வேண்டிய முயற்சியை நான் எடுப்பேன்.